தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பயிரிடப்பட்டிருந்த சூரியகாந்தி விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கோவில்பட்டி எட்டயபுரம் விளாத்திக்குளம் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சூரியகாந்தி விதை உற்பத்தி செய்யக்கூடிய தெலங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மாநிலங்களுக்கு சென்று அங்குள்ள தனியார் விதை கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கி விதைத்தனர். ஆனால் அந்த விதைகளில் போதிய வீரியம் இல்லாமல் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சூரியகாந்தி விதை வந்து எங்கேயுமே இந்த வருஷம் எங்கேயும் எந்த உரக்கடைகளும் கிடைக்கல, கட்ட முளைப்புத்திறன் இல்லாதனால எங்கேயுமே வாங்கி விற்கல. விவசாயிகள் வந்து இப்போ அதாவது விதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. தெலுங்கானா, அடுத்து ஆந்திரா, கர்நாடகா, மைசூர், அடுத்து மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்களில் தான் இங்கே அந்த விதைகளே வருது. நம்ம ஒரு செடியில் வந்து 20 பூ 25 பூ இருக்குது. அது பூ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மற்ற விதைகள் பார்த்தோம்னா உள்ளே பார்த்தா அந்த மணிப்பிடிப்பு வந்து சரியில்லாமல் இருக்கும். இது வந்து இப்போ பிரயோஜனம் இல்லாத சொல்லுது. ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக ஏற்கனவே முன்னக்கூடிய நடவடிக்கை எடுத்திருந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த விதைகள் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிற வாய்ப்புகள் இல்லை. அரசாங்கமே இந்த மாதிரி அதை கோட்டை விட்டுனால விவசாயிகள் போய் அங்கே வாங்கிட்டு வந்து இப்போ 10,000 ஏக்கரில் பயிரிட்டும் பலன் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு.